அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நிகழ்வு தமிழ் பண்பாடு தொல்லியல் மானிடவியல் நோக்கில் பேராசிரியர் தோ பரமசிவம் ஐயா அவர்களது த ஒவ்வொரு நோக்கிலும் தொல்லியல் மானிடவியல் இது ரெண்டும் மிக பெரிய தான் நான் சொல்லணும் அந்த கடலில் ஐயா அவர்களோட பங்களிப்பை பற்றி பேசுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உண்மையாக சொல்லணும்னா நமது தலைவர் அப்புறம் நாருமநாதன் ஐயா சவுந்தர மகாதேவன் ஐயா இவங்க எல்லாமே பிளான் பண்ணி இந்த நிகழ்வை இன்னைக்கு அருங்காட்சியகத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குனா அப்படின்னா அந்த பெருமை இவங்க எல்லோருமே போய் சேரும் அதனால் அவர்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுக்கு நாங்கள் கேட்ட உடனேயே வந்து தோப்பா ஐயாவுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இங்கு நம்மிடையே இணைந்துள்ள மாண்புமிகு துணைவேந்தர் கா பிச்சுமணி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இங்கு உள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தோப்பா ஐயாவின் குடும்பத்தினர்கள் வந்திருக்காங்க அவர்களையும் நெல்லை அரசு அருங்காட்சியகம் மற்றும் பொதிகை சங்கம் சார்பாக வரவேற்று எல்லாருக்குமே வந்து இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தோ பரமசிவம் அப்படிங்கிற இந்த நபரை பற்றி எனக்கு என்ன தெரிந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் படித்தது பிஏ வந்து சென்னையில் டபிள்யூசிசி அப்படிங்கிற ஒரு காலேஜில் படித்தேன் எம்ஏ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு பேப்பர் வந்து சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஸோ முதல் நாள் அன்னைக்கு வந்த எங்கள் ப்ரொஃபஸர் வந்து சார் பேர் சுப்பிரமணியன் ப்ரொஃபசர் சுப்பிரமணியன் எங்ககிட்ட வந்து வரலாறு அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாமே முதுகலை படிக்கிற மாணவர்கள் முதலாம் ஆண்டு வந்துட்டீங்க சோ மூணு வருஷம் வரலாறு பத்தி படிச்சிருக்கீங்க வரலாறு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தெரியும் வரலாறுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நாங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பெரிய மன்னர்களை பத்தி படிக்கிறது போர்களை பத்தி படிக்கிறது நிறைய வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும் சார் வரலாறுனா இதுதான் இப்படி எங்களது அறிவுக்கு எட்டின விதத்துல நாங்க எல்லாருமே எங்களது கருத்துக்களை தெரிவித்தோம் அப்போ அவர் சொ எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டார் அத்துணை மாணவர்களையும் நாங்கள் ஒரு எழுபது பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாரோட கருத்துக்களையுமே முதல்ல உள்வாங்கிகிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது உங்களுக்கு எப்படி படுதுன்னு பாருங்க அப்படின்னு கேட்டார் ஸோ வரலாறு என்பது ஒரு மனிதனின் ஒரு சாதாரண மனிதனின் அடுக்கடையில் துவங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஸோ நாங்கள் இது என்னடா இது அடுக்கடையில் அதாவது கிச்சனில் ஒரு வரலாறு துவங்கப்படணுமா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறப்போ அப்போ அவர் கொடுத்த விளக்கம் வந்து எங்க எல்லாரையுமே வந்து நிமிர்ந்து உட்கார வச்சுதுன்னு நான் சொல்லணும் வரலாற்றை இன்னொரு கண்ணோட்டத்திலும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அந்த இடத்துல தான் தெரிய வந்தது ஸோ ஒரு தனி மனிதனின் அடுக்களையில் புழங்கப்படும் புலங்க பொருட்கள் மூலமாக மட்டுமே வரலாற்றை எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எங்களுக்கு அன்னைக்கு எனது பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது அப்போ அவர் எல்லாமே பேசி முடிச்சுட்டு கடைசியா சொன்னது இது எனது கருத்து கிடையாது தோ பரமசிவம் அப்படிங்கிற ஒருத்தரோட கருத்து தான் இது நீங்க யாராவது அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையை சொல்லணும்னா எனக்கோ என்னை சார்ந்த எங்கள் அன்னைக்கு இருந்த மாணவர்கள் யாருக்குமே அந்த அவரை பற்றி நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்போ தான் அவர் வந்து கையில் வச்சிருந்து பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற ஒரு நூலை எடுத்து காமிச்சு உங்களுக்கு இன்னைக்கு நான் முதல்ல கொடுக்குற ப்ராஜெக்ட் இந்த இயருக்கு இந்த செம்முக்கு நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இந்த பண்பாட்டு அசைவுகளை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும் உங்கள் நோக்கில் இந்த பண்பாட்டு அசைவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு ஸோ நான் என் கையில் முதல் முதலாக எடுத்த ஒரு நூல் பண் தோப்பா ஐயாவோட நூல்னா அது பண்பாட்டு அசைவுகள் தான் பட் இன்றளவும் அந்த புத்தகத்தை நான் கீழே வைக்கவே இல்லை ஸோ இன்னைக்கு ஒரு காப்பாட்சியராக நான் பணியில் சேர்ந்து இன்றும் கூட நான் அந்த நூலை எடுத்து புரட்டி பார்த்தால் என்னால் பல விஷயங்கள் புதிய நோக்கில் பார்க்க முடியுது ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ இதுதான் நோக்கம்னு சொல்லி மூடி வச்சுட்டு போயிடலாம் இல்லையா ஆனால் இந்த புத்தகத்தை நான் அன்று மாணவியாக படிக்கப்போ எனக்கு தெரிஞ்ச நோக்கம் வேற மாதிரி இருந்தது இன்று நான் ஒரு காப்பாட்சியராக நான் அதை படிக்கிறப்போ அதோட நோக்கம் வேற மாதிரி தோல் ஏனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளது வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த விஷயங்கள் தான் எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் ஆட்சி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனால் இதை வேறொரு கண்ணோட்டத்திலும் பார்க்கலாம் அதுதான் மிக சால சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்பாட்டைகள் எனக்கு பெருமளவில் கொடுத்தது அதே மாதிரி அழகர் கோயில் அப்படிங்கிற அந்த நூல் வந்து ஒரு பெரிய களப்பணி தான் எல்லாமே தோப்பா ஐயாவோட நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க களப்பணி பேஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபீல்டுக்கு போய் அங்கே போய் என்ன நடந்தது அங்கேருந்து நான் கண்டறிந்தது என்ன நான் நான் உணர்ந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம மீனாட்சி உங்களுக்கு மதுரை சுற்றி இருக்க கோயில்களை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறப்போ உடனடியாக நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்னை முதல்ல நீங்கள் அழகர் கோயில் புத்தகத்தை எடுத்து ஒரு புரட்டு புரட்டிட்டு நீங்கள் அடுத்ததாக எதனாலுமே நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த அந்த அளவுக்கு வந்து நமக்கு தகவல்கள் வந்து அந்த மாதிரி நிறைய தகவல்கள் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய சொன்னால் ஏன்னா உங்களுக்கு வந்து அறியப்படாத தமிழகமும் தெய்வங்களும் சமூக மரபுகளும் அப்படிங்கிற இந்த ரெண்டு நூட்களையும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற அந்த மொத்த கட்டுரைகள் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒன்றும் கட்டுரைகள்னே சொல்ல முடியாது அது வந்து அவ்வளவு தகவல்கள் அதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு நார்மலாக நம்ம நீர்நிலைகள் எத்தனையோ பேர் படிச்சிருக்கோம் ஏரி குளம் குட்டை ஊற்று இது எல்லாமே எதுக்காண்டி அந்த பேர் வந்தது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்றது ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான வைபோகம் ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் ஒரு நிறத்தோட அடிப்படையில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி ஒரே ஒரு இவ்வளவு விஷயங்களை கொடுக்க முடியுமா கேட்குற கேள்விக்கு பதிலாக இந்த பண்பாட்டு அசைவுகள் இருந்தது அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் அதே மாதிரி சிறு தெய்வங்களை பத்தியும் அதிக அளவில் தகவல்கள் கிடைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு மானிடவியல் நோக்கில் உங்களுக்கு வந்து ஒரு நூலை மானிடவியல் நோக்கிலையும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை மானிடவியல் நோக்கிலையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தின ஒரு குருவாக வந்து நான் தோப்பா ஐயாவை இந்த இடத்துல பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு மூன்று வாட்டி மட்டுமே நான் தோப்பா ஐயாவை சந்திச்சிருக்கேன் ஒரு வாட்டி அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருந்தாங்க அன்னைக்கு உடம்பு முடியாத தான் இருந்தாங்க இருந்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் என்னிடம் பேசினா அங்க என்னை முதல் கேள்வி கேட்டது இப்படி எப்படிம்மா இந்த பணிக்கு வந்தீங்க ஏதோ எக்ஸாம் எழுதி வந்தீங்களா இல்லை ஆர்வத்தோட வந்தீங்களா இதுதான் அவர் எங்கிட்ட பேச ஆரம்பிச்சப்போ என்னை கேட்ட மொதல் கேள்வி இந்த கேள்விதான் ஐயா எனக்கு ரொம்ப இந்த பணி என்னோட பணி பிடிச்சி நான் நேசித்து இந்த பணிக்கு வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி அம்மா அப்போ உங்ககிட்ட நான் நிறையா விதைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அன்று அவர் விதைத்த விதைதான் இன்று இன்று சின்னதாக இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிற ஒரு செடி முளைச்சிருக்கு இது உங்களிடம் இது இந்த இந்த கருத்தரங்கம் மூலம் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட இது வந்து பெரிய ஆலமரமாக மாறும் எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால தான் இன்று நமது அருங்காட்சியகமும் பொதிகை தமிழ் சங்கமும் இணைந்து எத்தனையோ நிகழ்வுகள் தொடர்ந்து இணைந்து வந்து பணியாற்றிக்கிட்டே இருக்கும் எல்லாமே என்னென்னா நாங்களும் ஐயா சொன்ன அதே வார்த்தை தான் விதைகளை விதைத்து கொண்டே வருகிறோம் உங்களை மாதிரி மாணவ மாணவிகளை ஆய்வு மாணவ மாணவிகிட்ட இந்த விதைகள் எல்லாம் விதைச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க அந்த விதைகளை வந்து மரமாக்குறதும் செடியாக்குறதும் இல்லை விடாமல் இருக்கிறதும் உங்கள் கையில தான் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்து ஐயா அன்னைக்கு சொன்ன நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசணும் அவரது அந்த இதுலேயும் அம்மா கூட சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க இருந்தாலும் ஐயா இருக்கட்டும் நம்ம ஆர்வமாக ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு அவங்க பேசணும் நான் நிறையா பேசணும் நிறையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அன்றைக்கி அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து எனக்கு எத்தனையோ நூலகம் எனக்கு கொடுத்த அறிவு வந்து அந்த ஒன்றரை மணி நேரத்தில் எனக்கு கிடச்சிது நெல்லை மாவட்டத்துக்கு நான் காப்பாற்றியராக வந்தப்புறம்தான் போய் பார்த்தேன் ஸோ அப்போ வந்து இந்த நெல்லை மாவட்டத்தையும் பாளையங்கோட்டையும் பற்றி நிறையா தகவல்கள் வந்து புத்தகத்தில் நான் படிக்கப்படாத பல தகவல்கள் ஐயா மூலமாக எனக்கு தெரியும் வந்தது ஸோ எனது பணிகளில் எல்லா இடங்கள்லையுமே எங்கெங்கே நான் வெளிப்படுத்த முடியுமோ அந்தந்த இடங்கள்ல ஐயாவின் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிகழ்வு ஒன்று நாங்கள் நடத்தியிருந்தோம் அதில் தோப்பா ஐயா வர மாதிரி இருந்தது அதுக்கும் போய் இன்வைட் பண்ணியிருந்தேன் அப்போயும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாதனால என்னால் வர முடியலமா அப்படின்னு அதுக்கும் ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணாங்க அடுத்ததாக புக் ஃபேரில் பார்த்தோம் நாங்கள் நெல்லை புத்தக திருவிழாவில் கூட்டிகிட்டு வந்திருக்கப்போ ஸோ அவ்வளவு தளராத அந்த உடம்பு தளராத வயசுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பெரிய வயசே கிடையாது ஒரு எழுபது வயதுன்றது வந்து அவங்கள மாதிரிலாம் இன்னும் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பத்து வருடம் நம்மளோட இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் தான் ஸோ உடல்நிலை சரியில்லாத கால அந்த நேரத்திலையும் கூட அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் புத்தக திருவிழாவில் வந்து நம்ம கூட இணைந்திருந்தாங்க ஸோ இது எல்லா நிகழ்வுகளுமே நான் வந்து என்ன சொல்கிறது அவர் வந்து ஒவ்வொரு இடம் வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவர்கிடம் இருந்து அவர் கூட பழகுன நிறைய நபர்கள் எல்லாரையுமே நான் கேட்குறப்போ அக்காவா இருக்கட்டும் வேலைமால் அக்காவா இருக்கட்டும் கேட்குறப்போ வந்து இங்க எங்க பேராசிரியருக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அதே மாதிரி சாந்தலிங்கம் சார்கிட்ட பேசுனேன் சார் இந்த மாதிரி தோப்பாயாக்கு ஒரு கருத்தரங்கம் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் வந்து தொல்லியல் நோக்கில் பேச வரணும்னா உடனே வரம்மா அது எங்க என்னோட குருமா அவர் நான் வந்துடுறேம்மா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு தொல்லியல் ஆய்வா சாந்தலிங்கம் சார் வந்து ஆர்கியாலஜி ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் பட் அவர் வந்து என்ன சொல்றாரு எனக்கு தொல்லியலை கற்றுக் கொடுத்தது வந்து தோப்பா தான் அதனால் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி மதுரையிலேருந்து இன்னைக்கு அவங்களுக்கு நாகர்கோவிலில் ஒரு டெம்பிளில் ரிஸ் இது ஒன்று போயிட்டுருக்கு அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்மளோட வந்து இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ பணிகளிடையும் நமக்காண்டி தோப்பா ஐயாவுக்கு செய்யும் மரியாதையாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அடுத்ததாக நாரமுநாதன் ஐயாவாக இருக்கட்டும் அதே மாதிரி நாரமுநாதன் ஐயா வந்து எங்களில் எங்கள் நானோ பொதிகை தமிழ் சங்கமோ நடத்துகிற நிறைய நிகழ்வுக்கு வந்து பின்னாடி பிரெயினா வந்து நார்மநாதன் ஐயா இருந்திருக்காங்க நிறையா எங்களுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க அந்த ஒரு ஆலோசனை தான் இன்னைக்கு இந்த கருத்தரங்காக வந்து நின்று இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த நம்ம அடுத்த அமர்வில் ஏற்கிறதுக்கு முனைவர் சுப சோமசுந்தரம் ஐயா வந்திருக்காங்க ஸோ உங்க எல்லோரையுமே வந்து நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ நீங்கள் கொடுக்கப்படும் இந்த தகவல்கள் அடுத்த தலைமுறையினர் சோ இந்த அருங்காட்சியகத்தோட பணியே அதுதான் இறந்த காலத்தில் என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எதிர்காலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இடம் தான் அருங்காட்சியகம் ஸோ அதேனால் நமது தோப்பா ஐயாவின் கருத்துக்களை அப்படியே அதை எந்த விதத்திலும் மாற்றாமல் உங்களிடையே இந்த ஆளுமைகள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் கவிஞர் ராஜேந்திரன் ஐயாக்கும் அதிகமாகவே இருக்குது அதனால தான் இந்த ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து உங்களிடையே பேச இன்னைக்கு அழைத்து வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துள்ள அத்தனை பேரையும் நான் ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா பேர் சொல்லி அழைக்கலைனாலும் நீங்க எல்லாருமே இங்க வந்தது இந்த நிகழ்வுக்கு ரொம்ப சிறப்பு சேர்த்திருக்கீங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்